அரசு பள்ளி மாணவர்கள் களிமண்ணில் விதவிதமான பொம்மைகள் செய்து அசத்தல். அழிந்து வரும் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் விதத்தில் கல்வித்துறை நடவடிக்கை. புதுச்சேரியில் அரசு கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு மட்டுமல்லாமல் சுயதொழில் செய்வதற்கான பலகட்ட பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக டெரகோட்டா எனப்படும் களிமண்ணை கொண்டு விதவிதமான பொம்மைகளை செய்வதற்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மங்கலம் தொகுதி கனுவாப்பேட்டையில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒருநாள் பயிற்சி இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் டெரகோட்டாவிற்கு பத்மஸ்ரீ விருது பெற்று முன்னசாமி கலந்து கொண்டு களிமண்ணால் விதவிதமான பொம்மைகளை செய்வது எப்படி என்று மாணவர்களுக்கு செய்முறை விளக்கம் பயிற்சி அளித்தார். அதனை ஆர்வமுடன் பார்த்து கற்றுக்கொண்ட மாணவர்கள் விநாயகர், லிங்கம், யானை, வாத்து, ஒட்டகம், குதிரை மற்றும் முன்னோர்கள் பயன்படுத்திய கிணறுகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பொம்மைகளை களிமண்ணால் செய்து மாணவர்கள் அசத்தினர். இந்த பொம்மைகளை பள்ளியில் காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டுகளித்து மாணவர்களை பாராட்டி வருகின்றனர். கனவுப்பட்டறையில் உயர்நிலைப் பள்ளியில் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து களிமண் பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அமரேந்திரன் சார்லாம் சொல்லவே நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அரை நேரம் வந்து இவங்களுக்கு 2 மணி நேரம் வந்து இவங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். களிமண் வந்து இந்த பகுதியிலேருந்து ஜியாகிரபியில் இண்டிகேஷன் ஆயிருக்கலாம், அதை பற்றி அவங்களுக்கு விளக்கம் தந்து களிமண் எங்கெல்லாம் எடுக்கிறோம் ஆற்றுலேருந்து இருக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்து, அப்புறம் அந்த மண் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் மினரல்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அனிமல்ஸ்லாம் எப்படி செய்கிறது, தெய்வ சிலைகள்லாம் எப்படி செய்கிறது, பறவைகள்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தோம். விநாயகர், குதிரை, யானை, வாத்து, ஒரு மனுஷனுடைய முகம் எப்படி செய்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி இங்கே வந்து உயர்நிலை கல்வியில் இருக்கிறதுனால எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து 6ஆம் வகுப்புலேருந்து இன்றைக்கி எல்லோரும் பார்த்து எல்லாம் ரசித்து அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் கண்டினியூ ஆனால் நியூ ஜெனரேஷன் தான் கொடுக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் கருக்குல வெயிட்டை கற்றுக்கிட்டாங்கன்னா கற்றவனுக்கு சென்ற இடம்னா சிறப்பு அவைப்பாடி சொன்னாங்க. அதனால் அவைப்பாடி சொன்னபடி இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரோம். இது வந்து அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது ஒரு லய யோகா. இது லய யோகா செய்யும்போது பசங்களாம் வந்து கெட்டு போக மாட்டாங்க, எத்தனை தப்பான விஷயத்தெலாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கருக்குலர் வெயிட்டு கொடுக்கறதுனால இது அரசு பள்ளியில்ன்றதுனால எங்களுக்கு மனம் வந்து இந்த பிள்ளைங்களை வந்து நாங்கள் சந்தோஷப்படுத்தி அவங்கள வந்து மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு லயத்திற்கு வச்சுருக்கோம். என்னென்னலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப அதான் களிமண்ணில் அனிமல்ஸ் தான் செய்ய காமிச்சோம். அந்த குதிரை, யானை, வாத்து, பிள்ளையாறு இந்த மாதிரிலாம் பல விதமான பொருள்லாம் செய்து காமிச்சு அவங்க அதை விட நிறையா அவங்க செய்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து முயல் செஞ்சாங்க, பூனை செஞ்சாங்க, வீடு பண்ணாங்க, அவங்கவுங்க அவங்க இண்டஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு நாங்கள் விட்டுட்டோம். எங்களுக்கு வந்து கைவினை கலைகளை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. படிப்பு மட்டும் இல்லாத எக்ஸ்ட்ரா கலைகளையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இதை செஞ்சதில் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். நாங்கள் களிமண்ணால் விநாயகர் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் செஞ்சோம். பறவை, விலங்கு அது மாதிரி நிறைய பொருட்கள் செஞ்சோம். நாங்களும் செஞ்சோம். நான் வந்து விநாயகர் செஞ்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து எங்கள் ஸ்கூல்ல பத்மஸ்ரீ முனுசாமி அவர்கள் வந்தாரு. வந்து அவர் வந்து என்ன பண்ணார்னா சிலைலாம் செஞ்சு கட்டினார் அவர் கையால். அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நாங்களும் செய்யறோன்னு சொன்னோம். ஓகே நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரு மண்ணெல்லாம் கொடுத்தாரு. நாங்களும் செஞ்சோம். செஞ்சு நிறைய இன்னைக்கு நிறைய கற்றுக்கிட்டோம். அவர் என்ன நல்லா சொல்லி கொடுத்தாருன்னா அன்னப்பறவை, குதிரை, வரி, வாத்து, யானை அந்த மாதிரி நிறையா சொல்லியிருந்தாரு. அதை பார்த்து நாங்களும் போனோம். அந்த மாதிரி கைவினை கலைகளை வச்சு நான் எப்படியாவது பழுத்துப்பேன். இது கூட எனக்கு இன்னும் வாழ்க்கையில் நல்லா யூஸ் ஆகும். இதுவும் எனக்கு நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு இதை பற்றி நான் நிறையா கற்றுக்கிட்டேன். களிமண்ணை வச்சு எப்படி எப்படிலாம் பானைகள், யானை, குதிரை இந்த மாதிரி தொட்டி இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றது சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சு இப்போ நான் படிச்சிட்ருக்கேன். ஒரு டிகிரி வாங்கி முடிச்சிட்ட வேலை கிடைக்கலன்னா இப்போ ஒரு அதுமாரி பானை கடை வைப்பேன். பானை கடை வச்சு அதில் தொட்டி, யானை பொம்மை, குதிரை பொம்மை, பெரிய பூத்தொட்டி, இந்தமாரி சவுண்டு கொடுக்குற பொம்மைகள் இதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். மக்கள் வந்து வாங்கி இதை எனக்கு ஒரு வியாபாரமாக மாறும். இது படிப்பு இல்லாட்டாலும் இந்தமாரி கலைகளை வச்சு இந்தமாரி கலைகளை வச்சு எனக்கு உதவியாக இருக்கும். களிமண் புதுமண் சிற்பங்களை வந்து திரு முனுசாமி ஐயா மூலம் கொடுக்கப்பட்டது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது. நிறைய மாணவர்கள் நிறைய பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்க.
நிறைய அவர்களுக்கும் கலைத்திறன் அதிகமாக இருக்குன்றத அவங்க செஞ்சு வச்சுருக்க பொருள்களை பார்த்தோடனே எனக்கு புரியுது. அவர்களுக்கு வந்து நிறைய கிராஃப்ட் ஒர்க்லாம் நிறைய செய்ய பழகணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாணவர்கள் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். படிப்புத்திறன் மட்டும் இல்லாமல் மற்ற தனி திறமைகள் நிறையா இருக்கும் அவங்களுக்கு. அதை வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிகழ்ச்சியின் மூலமாக வெளிக்கொணரலாம்.